அரிசியின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. மீண்டும் கடுமையாக உயர்ந்த மசகு எண்ணெயின் விலை. சதுசவில் பொருட்கள் கொள்வனவு செய்வோருக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள். விரைவில் மக்களுக்கு நிவாரணம் மஹிந்த வாக்குறுதி. நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் மீண்டும் வாரந்தோறும் அரிசிகளின் விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளதாக மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் பொலன்னறுவையில் உள்ள பிரதான அரிசி வர்த்தகர்கள் அரிசிகளின் விலைகளை அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த அரிசி வர்த்தகர்கள் கடந்த வாரம் இரண்டு முறை தமது அரிசி உற்பத்திகளின் விலைகளை அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். பொலன்னறுவையில் பிரதான அரிசி நிறுவனமான அரணிய நிறுவனம் வர்த்தகர்களுக்கு வெளியிட்டுள்ள விலை பட்டியல் கடந்த 12ஆம் தேதி விற்பனை செய்த ஒரு கிலோ அரிசியின் விலையை 180 ரூபாயிலிருந்து கடந்த 22ஆம் தேதி முதல் 205 ரூபாவாக அதிகரித்துள்ளது. 175 ரூபாவுக்கு விற்பனை செய்த ஒரு கிலோகிராம் நாட்டரிசியின் விலை 200 ரூபாவாக அதிகரித்துள்ளது. 175 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் வெள்ளி அரிசியின் விலை 200 ரூபாவாக அதிகரித்துள்ளது. 180 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட சிகப்பச்சி அரிசியின் விலை 205 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை கட்டுப்பாட்டை அரசாங்கம் நீக்கியதன் காரணமாக அரிசி விலைகளை அரிசி ஆலை உரிமையாளர்கள் தாம் விரும்பியவாறு அதிகரித்து வருகின்றனர் என அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மசகு எண்ணெய் விலை உலக சந்தையில் மீண்டும் கடுமையாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த தடை மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீதான தாக்குதல் என்பவற்றினால் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை முறையே $120 உயர்ந்துள்ள அதேவேளை WTI மசகு எண்ணெயில் விலை $114 உயர்வடைந்துள்ளது. அரிசி சீனி பருப்பு போன்ற பொருட்களை லங்கா சதோ சவுடாக கொள்வனவு செய்வதற்கு மற்றும் விற்பனை செய்வதற்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அறிவித்தலை லங்கா சதோச நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து மொத்த விற்பனை நிலையங்களிலும் அதிகபட்சமாக 5 கிலோ சம்பரிசி, அனைத்து மொத்த விற்பனை நிலையங்களிலும் அதிகபட்சமாக 5 கிலோ நாட்டரிசி, அதிகபட்சம் 500 கிராம் சிவப்பு பருப்பு, அதிகபட்சமாக 1 கிலோ வெள்ளி அல்லது சிவப்பு சர்க்கரையும் அனைத்து மொத்த விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும். இந்த கட்டுப்பாடுகளை மீறும் சதோச ஊழியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஷ்டங்களுக்கு உள்ளாகியிருக்கும் மக்களுக்கு விரைவில் நிவாரணங்களை வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்ரமுலையில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் கஷ்டம் நிலவினாலும் மக்களின் நிவாரணங்களை குறைக்க எதிர்பார்க்கவில்லை. எவரும் விமர்சனங்களை முன்வைக்க முடியும். விமர்சனங்களை முன்வைக்கும் நபர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது அவற்றை செய்ய தவறுகின்றனர். வரலாற்றில் முழுவதும் இப்படியான சம்பவங்கள் பார்க்க முடியும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் நாளைய தினம் மேம்பட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் ஆகிய வலயங்களிற்குட்பட்ட பிரதேசங்களுக்கு நாளை காலை 8 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மாலை 6 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதேபோன்று பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ ஆகிய வலயங்களிற்குட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 50 நிமிடங்களும் மின்வெட்டு ஏற்படுத்தப்படவுள்ளது. அரிசியின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு. மீண்டும் கடுமையாக உயர்ந்த மசகு எண்ணெயின் விலை. சதுசவில் பொருட்கள் கொள்வனவு செய்வோருக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள். விரைவில் மக்களுக்கு நிவாரணம் மஹிந்த வாக்குறுதி. நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியான தகவல்.